வணக்கம். தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று தமிழ் தேசிய இனத்தின் மீது வருகின்ற தாக்குதலை தரவுகளின் அடிப்படையிலும் அரசியல் நிகழ்வுகளின் அடிப்படையிலும் பார்ப்பதுவாகும். அப்படியொரு செய்தியினைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரத்திலிருந்து ஆபரேஷன் டிஎம்ஜி என்கிற ஒரு தலைப்பை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழக காவல்துறையினரிடையே ஆபரேஷன் டிஎம்ஜி என்ற வார்த்தை அடிபட்டு வருகிறது என்று சில ஊடகங்கள் கூறுகின்றன. அது என்ன ஆபரேஷன் டிஎம்ஜி? அதனை பற்றி பார்ப்போம். அரசுக்கு எதிராக போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் போராட்ட குழுக்களை, குழுக்களில் இயங்கும் முக்கிய நபர்களை காவல்துறையை கொண்டு சிறைபிடித்து கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கி மக்களுக்கு பெரும் பயத்தை காண்பித்து போராட்டம் என்கிற எண்ணமே வராமல் இருக்கும்படி செய்வது அல்லது வேறு வழிகளில் கடத்தி கொலை செய்வதுதான் ஆபரேஷன் டிஎம்ஜி என்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஈழத்தில் நடைபெற்ற வெள்ளை வேன் கடத்தல் போன்ற ஒரு திட்டமாக இது இருக்கும் என்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. டிஎம்ஜி என்பது யார்? அது திருமுருகன் காந்தி என்கின்றனர் அவரது ஆதரவு ஊடகங்கள் மற்றும் ஆதரவாளர்கள். ஆனால் நமது ஆய்வில் உண்மை அப்படி இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் அரசியலை ஆழ்ந்து பார்ப்பவர்கள் திருமுருகன் காந்தி அப்படி எந்த வீரியமான போராட்டத்தையும் செய்யவில்லை என்றே கூறுகிறார்கள். மிகவும் ஆக்ரோஷமாக விவாதங்களில் மேடைகளிலும் பேசினாலும் செயல்பாடுகள் அனைத்தும் இந்திய ஒன்றியத்தை பாதிக்காத வகையில் கொடி எரிப்பு, சாசன எரிப்பு போன்ற அடையாள போராட்டங்களாகத்தான் இருந்திருக்கிறது. அடையாள போராட்டங்களுக்கு அரசு அஞ்சுவதே இல்லை, மாறாக அரசு அடையாள போராட்டத்தை தான் விரும்புகிறது. அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பானதும் கூட. ஆபரேஷன் டிஎம்ஜி என்றால் தான் என்ன? ஆபரேஷன் எல்லாளன் என்றால் எல்லாளனை கொலை செய்வதில்லை. தலைப்பை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வருவதை விட மூன்றாவது கோணத்தில் இதை பார்க்க வேண்டும். டிஎம்ஜி என்றால் திருமுருகன் காந்தி தான். ஆனால் ஆபரேஷன் அவரை அழிக்க இட்ட திட்டம் இல்லை, அவரை வளர்க்க இட்ட திட்டம். ஆபரேஷன் டிஎம்ஜி பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் பிராண்டிங் டிஎம்ஜி, இதனை புரிந்து கொள்ள சில தகவல்களை பார்ப்போம். திருமுருகன் காந்தி என்றால் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மெழுகுவர்த்தி நினைவேந்தல் தான். ஈழ உறவுகளுக்கு இதுதான் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வாக பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. தமிழகம் முழுவதும் மக்கள் வீட்டில் அஞ்சலி செலுத்துகின்றனர். பல தலைவர்கள் ஆங்காங்கே எல்லாவரிடமும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்ற முறை சீமான் தலைமையில் நடத்தப்பட்டதுதான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிகழ்வு. அதே நேரத்தில் திருமுருகன் அரசு அனுமதி தந்த இடத்தில் நினைவேந்தலை நடத்தாமல் அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துக்கு சென்று நினைவேந்தல் செய்வேன் என்று செய்து கைதாகிறார். 120 நாட்கள் சிறையில் இருந்து பிறகு வெளியில் வருகிறார். அவர் இருந்த அதே சிறைச்சாலையில் தான் வைகோ சில 100 ரூபாய் அபராதம் செலுத்த மறுத்து தானாக முன்வந்து சிறை செல்கிறார். இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே சிறையில் இருக்கின்றனர். இந்த நேரத்தில் 20 நபர்கள் கொண்ட நாம் தமிழர் கட்சி சார்பாக ஐநா அமர்வில் பங்கேற்கின்றனர். சிறையில் இருந்து உடனே வெளியே வந்த வைகோ அவசரமாக ஐநா விரைகிறார். அதுவரை வெளிநாடு செல்ல தடை என்று கூறியிருந்த வைகோ திடீரென்று விசா வாங்கி ஐநா வந்து தான் மட்டுமே ஐநாவில் செயலாற்றியது போன்ற ஒரு பிம்பத்தை, நாடகத்தை அரங்கேற்றினார். சிங்கள இராணுவத்தினர் தன்னை அடிக்க வந்தது போலவும் தான் கம்பு சுத்தினது போன்ற செய்திகளை எல்லாம் ஊடகத்தில் வர செய்கின்றார். நாம் தமிழரின் செயல்பாடுகள் அங்கு மறைக்கப்படுகின்றன. தனது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டதாக செல்ல முடியவில்லை என்று கூறிய வைகோ ஒரே நாளில் அனைத்தும் கிடைத்து அதே பாஸ்போர்ட்டில் ஐநா சென்றதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். டிஎம்ஜி அணியும் தமிழ் தேசியத்தின் முகமூடி. சிறை சென்று திரும்பிய திருமுருகன் அனைவராலும் பெரும் போராளியாக பார்க்கப்படுகிறார். அதுவரை தீவிர திராவிடராக தன்னை காட்டிக்கொண்ட திருமுருகன் ஒரே இரவில் தீவிர திராவிடத்திலிருந்து தீவிர தமிழ் தேசியத்துக்கு மாறிவிடுகிறார். அவர் மட்டுமல்ல, அவர் குழுவில் உள்ள அனைவரும் அவ்வாறு மாறுகின்றனர். பொதுவாக இது போன்ற பெரும் சித்தாந்த மாற்றம் ஏற்படும் பொழுது பலர் விலகி செல்வார்கள். ஆனால் இங்கு அப்படி எதுவும் ஏற்படவில்லை என்பதனையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆபரேஷன் டிஎம்ஜியின் தொடக்கம். இந்த இடத்தில் தான் ஆபரேஷன் டிஎம்ஜி தொடங்குகிறது. திருமுருகன் காந்தி தமிழ் தேசியத்தின் நடுவில் ஒரு கோடு போட்டு இடதுசாரி தமிழ் தேசியம், வலதுசாரி தமிழ் தேசியம் என்று பிரிக்கிறார். தமிழ் தேசியத்தை இரண்டாக உடைக்கிறார். ஆனால் தமிழ் தேசியவாதிகள் இதை ஏற்று உடைந்ததாக தெரியவில்லை. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்பதில்லை, யார் வேண்டுமென்றாலும் ஆளலாம் என்றும் கூறுகிறார். இது நாம் தமிழர் கட்சி வைக்கும் தமிழ் தேசிய அடிப்படை கூறுகளை சிதைக்கும் முயற்சியாக இருக்கிறது. தொடர்ந்து மேடை பேச்சுகளில் கைகளை தூக்கி சீமான் பேசுவது போல பாவனைகளை திருமுருகன் செய்ய தொடங்குகிறார். திடீரென்று மாறும் உடல் மொழிகள் மேடை பேச்சு படங்களில் எல்லாம் சீமானின் படங்கள் போலவே உருவாக்கப்படுகிறது. இது தமிழக மக்களிடையே சீமான் உருவாக்கி இருந்த இடத்தை திருமுருகன் மெல்ல ஊடுருவ முயற்சி செய்கிறார் என்பதனை தெளிவாக காட்டுகிறது. சீமானை மறைமுகமாக மேடையில் தாக்க தொடங்குகிறார். சைனைடு குப்பி அணிவாரா என்றெல்லாம் பேசத் தொடங்கி இறுதியில் வெள்ளம் தமிழீழ மாநாட்டில் கரு பழனியப்பனின் கேள்விக்கு
பதில் சொல்வதாக நேரடியாக சீமானை தாக்கி விமர்சிக்கிறார். தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் சீமான் என்று குற்றம் சாட்டுகிறார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் சீமானின் பெயரை சிதைக்க முற்படுகிறார். அதன் பொருட்டு இளமாறன் லதன் போன்ற பலரை வைத்து சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வைக்கிறார். ஈழத்தமிழர்களுக்கும் சீமானுக்குமான பந்தத்தை உடைக்க முயற்சி மேற்கொள்கிறார். ஆனால் இதற்கும் ஈழத்தமிழரிடமிருந்து பெரிய அளவில் ஆதரவு இருக்கவில்லை. எவ்வளவு தந்திரங்கள் செய்து பார்த்தாலும் மக்கள் மனதில் திருமுருகனால் செல்வாக்கு பெற முடியவில்லை. ஒக்கி புயலப்பம் திருமுருகன் பல இடங்களை நிராகரிக்கப்பட்டார் என்பது நமக்கு மேலும் இது சான்றாக காட்டுகிறது. காவிரி பிரச்சனையில் ஆபரேஷன் டிஎம்ஜி. இந்த நேரத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை பூதாகரமாகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடங்கிய திரு வேல்முருகன் சுங்கச்சாவடியை உடைக்கிறார். அரசு அஞ்ச தொடங்குகிறது. ஏனென்றால் அது அடையாள போராட்டமாக அல்லாமல் தமிழ் தேசியத்தின் போராட்டமாக நிற்கிறது. இந்திய நலம் விரும்பிகள் செய்யும் போராட்டம் போல் இருக்காது என்பது அரசுக்கு தெரிகிறது. வரலாற்றில் யாரும் நினைக்காத வண்ணம் அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே மணியரசனின் தலைமையில் ஒன்று சேர்கின்றனர். காவிரி உரிமை மீட்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டு நெய்வேலி போராட்டத்தை அறிவிக்கின்றனர். ஆனால் திட்டம் நெய்வேலி மட்டுமல்ல, ரகசிய திட்டமாய் ஐபிஎல் முற்றுகையும் இருக்கிறது. இந்த ரகசிய திட்டத்தை அறிந்த திருமுருகன் வேல்முருகன் தலைமையில் ஐபிஎல் முற்றுகை என்று முன்கூட்டியே பகிரங்கமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அறிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை காவிரி உரிமை மீட்பு குழுவிற்கு இணையாக முன்னிறுத்துகிறார் திருமுருகன். ஒரே நேரத்தில் இரண்டு இடத்தில் போராட்டம் திட்டமிடப்பட்டதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பல முயற்சிகளுக்கு பிறகு வேல்முருகன் தமிழ் தேசியம் அல்லாத பெரும் அமைப்புகளுடன் நெய்வேலி செல்கிறார். காவிரி கூட்டமைப்பை உடைக்கும் ஆபரேஷன் டிஎம்ஜி. ஐயா மணியரசன் அவர்களின் இரு கரங்களாக சீமான் மற்றும் வேல்முருகன் இருக்கின்றனர். ஐயா மணியரசனின் பலத்தை எப்படி பிரிக்கலாம் என்று திட்டம் தீட்டப்படுகிறது. மிகுந்த நண்பர்களாகிய சீமானும் வேல்முருகனும் இணைந்திருந்தால் தமிழ் தேசியம் அசைக்க முடியாத சக்தியாக மாறிவிடும் என்கிற நிலையில் ஆபரேஷன் டிஎம்ஜி தமிழ் தேசியத்தை பிரித்து வீழ்த்தும் வேளையில் இறங்குகிறது. வேல்முருகனை தனியே பிரித்து தொடர்ச்சியாக ஊடக சந்திப்பை நடத்துகிறார் திருமுருகன். திருமுருகன் சீமான் எதிர்ப்பிலிருந்து ஆதரவு என்கிற தோட்டத்தை கட்டியமைக்கிறார். மேடைகளில் முன் வரிசையில் அமராமல் பின் வரிசையில் அமர்வதும், சீமானுக்கு ஆதரவு சீமான் கட்சிக்காரர்களுக்கு வாழ்த்து என்பதும் போன்ற புதிய யுக்திகளை கையாள்கிறார். ஆபரேஷன் டிஎம்ஜியின் ஆக்டராக வைகோ. திருமுருகன் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் வேளையில் வைகோ மறைமுக பேச்சிலிருந்து நேரடியாக சீமானை தாக்க தொடங்குகிறார். வலுக்கட்டாயமாக ஒரு குழப்பத்தை மீம்ஸ் போடுகிறார்கள் என்று ஆரம்பித்து பொய்யர், 8 நிமிடம், ஆமைக்கறி, மலேசிய பெண், வெளிநாட்டு பணம், நாம் தமிழர் மீம்ஸ் போட்டதனால் தனது கட்சி தொண்டர்கள் தீக்குளிப்பு செய்தார்கள் என்று பல அவதூறுகளை கூறுகிறார். காவிரி போராட்டம் வீரியமடைந்து கொண்டிருக்கையில் இந்த அவதூறுகளுக்கு சீமான் முக்கியத்துவம் கொடுக்காமல் காவிரி போராட்டத்தில் முனைப்பு காட்டுகிறார். நெய்வேலியில் போராட்டம் நடக்கிறது, பெருமளவில் நடக்கிறது, ஊடகம் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் ஐபிஎல் முற்றுகை மாலையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேல்முருகன் மதியமே ஸ்டேடியத்திற்கு பூட்டு போட்டு பலூன் விட்டு போராட்டத்தை செய்கிறார். இவை அனைத்திற்கும் பின்னும் திருமுருகனின் பிரித்தாளும் செயல்பாடுகள் இருக்கிறது, அம்பலமாகிறது. திட்டமிட்டபடி சீமான் மாலையில் போராட்டத்தை தொடங்குகிறார். சில நிமிடங்களில் போராட்டம் பெருமளவில் உருவெடுக்கிறது. போலீஸ் தடியடி தொடங்குகிறார்கள். விசாரணை படம் எடுத்த தேசிய விருது பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன், நாம் தமிழர் செயல்பாட்டாளர்கள் என்று குறிவைத்து சிலரை தாக்குகிறார்கள். போராட்டத்தில் இது சிறு சலசலப்பை உண்டு பண்ணுகிறது. இந்த அடக்குமுறையை தலைமை தாங்கியது வேற்றுமொழி காவல்துறை அதிகாரி என்பதனை நாம் இந்த நிலையில் நினைவு கொள்ள வேண்டும். அனைவரையும் கைது செய்து பின்னர் மேட்ச் தொடங்குகிறது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் செருப்பு வீசி எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர். கவன ஈர்ப்புக்காக தொடங்கப்பட்ட போராட்டம் உலகின் கவனத்தை ஈர்த்து 100% வெற்றியடைகிறது. 3 பேர் கைதை காண்பித்த ஊடகம் அதன் பின் உள்ளே நடந்த எதிர்ப்பை காண்பிக்காமல் மறைக்கிறது. கைது 21 உயர்கிறது. 1650 டிக்கெட்டுகள் வாங்கி உள்ளே போய் ஐபிஎல்லை தடுத்து நிறுத்துவோம் என்று பொய் செய்திகளை பரப்பவிட்ட திருமுருகன் இங்கு பெரிதாக அம்பலப்படுகிறார். இவர்களை தவிர்த்து தமிழ் தேசிய நபர்கள் செய்யும் போராட்டம் மிகுந்த வீரியத்துடன் நேர்மையாக இருக்கும் என்று அனைவரும் கண்டு வியக்கின்றனர். ஆபரேஷன் டிஎம்ஜியின் அடுத்த ஆக்டர் ரஜினிகாந்த். இந்த வெற்றி பெரும் பேச்சு பொருளாகி விடக்கூடாது என்பதற்காக இந்திய ஒன்றியம் தனது அடுத்த ஆயுதத்தை எடுக்கிறது. அது ரஜினிகாந்தை வைத்து ஒரு ட்வீட் இட செய்கிறது. அது விவாதமாக மாற்றப்பட்டு ஊடகங்களின் துணையுடன் காவல்துறையை நாம் தமிழர் அடித்தது என்று ஒரு நாள் முழுவதுமாக கட்டியமைக்கப்படுகிறது. இது அனைத்தும் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் மீது வன்முறையாளர்கள் என்கிற கேரக்டர் அசாசினேஷன் நடத்தப்படுகிறது. இராணுவ கண்காட்சிக்காக தமிழகம் வரும் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ் தேசியவாதிகள் கருப்பு கொடி போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர்.
அதே நேரத்தில் தமிழ் தேசியர்களின் போராட்டத்தை விட பெரிதாக இருக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தின் காரணமாக திமுகவும் கருப்பு கொடி போராட்டத்தை பிரமாண்டமாக நடத்துகிறது. உலக கவனத்தை ஈர்த்த கோ பேக் மோடி ஹேஷ்டாக். அதே வேளையில் உலகமெங்கும் வாழும் இணைய போராளிகள் கோ பேக் மோடி என்கிற ஹேஷ்டாகில் சமூக வலைதளங்களில் குறிப்பாக ட்விட்டரில் போரை தொடங்குகின்றனர். அதில் மாபெரும் வெற்றி கிடைக்கிறது. கோ பேக் மோடி உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிறது. வட இந்திய மக்கள் அனைவருமே தமிழர்களின் போராட்டத்தை வெகுவாக பாராட்டுகின்றனர். ஆபரேஷன் டிஎம்ஜி நேரடி செயல்பாடுகளில் இறங்குகிறது. இது அனைத்தும் இந்திய ஒன்றியத்துக்கு மிக பெரும் நெருக்கடியை கொடுக்கிறது. இதற்கு மூல காரணமானவர்களை முழுவதுமாக ஒடுக்க முடிவெடுக்கிறது. அதில் முதல் குறியாக வலுவாக வளர்ந்து வருகின்ற நாம் தமிழர் கட்சியின் மீது பல வழக்குகளை தொடுக்கிறது. சீமான் மீது கொலை முயற்சி வழக்கு தொடுத்து கைது செய்ய முயல்கிறது. தலைவர் மட்டுமல்லாது அந்த கட்சியின் பொறுப்பாளர்களையும் கைது செய்ய திட்டமிடுகிறது இந்திய அரசு. ஒரே நாளில் காலை 3 மணியிலிருந்து காவல்துறை தான் தயாரித்து வைத்திருந்த 50 நாம் தமிழர் பொறுப்பாளர்களின் பட்டியல் பெயரை கொண்டு கைது செய்கிறது. இதில் ஆவடி தொகுதியில் கைது செய்ததன் பின்புலத்தில் ஒரு பழிவாங்கல் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். முன்பு காவல்துறை இவர்களை காரணமின்றி கைது செய்திருந்தது. அதை கண்டித்து நீதிபதி காவல்துறையிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி விடுதலை செய்ததை நினைவில் கொள்ள வேண்டும். அதே நபர்களை இப்பொழுது மீண்டும் கைது செய்துள்ளது காவல்துறை. ஒட்டுமொத்தமாய் நாம் தமிழரை முடக்குவதன் மூலம் தமிழ் தேசியத்தின் முக்கிய சக்திகளை முடக்க நினைக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. ஆபரேஷன் டிஎம்ஜி திருமுருகன் நல்ல டார்கெட், சீமான் தான் டார்கெட். இதுதான் ஆபரேஷன் டிஎம்ஜி. சீமான் இடத்தை காலி செய்து அதில் தனது நபரான திருமுருகன் கையில் கொடுப்பதுதான் ஆபரேஷன் டிஎம்ஜி. இதனை கூர்ந்து கவனித்தால் காரணங்களாக நாம் தமிழர் கட்சி இந்துத்துவ சித்தாந்தத்தை 100% எதிர்க்கும் வகையில் வீரத்தமிழர் முன்னணியை அமைத்தது, நாங்கள் சைவர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொன்னது இந்துத்துவ சித்தாந்தத்தை வேரோடு சிதைக்கிறது. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் கூறுகளை பேசுகிறது. மொழி தற்சார்பு, குலதெய்வ வழிபாடு, பாரம்பரிய உணவு, வள சுரண்டலுக்கு எதிர்ப்பு, தமிழ் கொடி, வரிகொடா ஒத்துழையாமை போராட்டத்தை அறிவித்தது போன்ற பல செயல்பாடுகள் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்பதற்கு மிகுந்த பாதிப்பை இந்திய அரசாங்கத்திற்கு ஏற்படுத்துகிறது. அவரை ஒழித்து அந்த இடத்தில் திருமுருகனை கொண்டு வந்து தமிழ் தேசியத்தை வளரவிடாமல் அப்படியே தமிழ் தேசிய உணர்வை வெறும் இயக்க உணர்வாக வைத்து முடிப்பதுதான் ஆபரேஷன் டிஎம்ஜியின் மொத்த திட்டம். இந்த திட்டத்தை உடனே திருமுருகன் அடைய முடியாது என்கிற கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டாலும் நாளை சீமான் கைதாகும் பட்சத்தில் அவருக்கு ஆதரவான பெரும் போராட்டங்களை திருமுருகனே முன்னின்று செய்வார். ஊடக பலத்துடன் விரைவில் மக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க முயற்சி செய்வார்கள். ஆபரேஷன் திருமுருகன் காந்தி என்பது திருமுருகனை அழிப்பது அல்ல, திருமுருகனை தலைவனாக்குவது. அரசு விரும்பும் அடையாள போராட்டத்தை செய்பவர்கள் அரசின் ஆட்கள் என்பதனை காலம் எளிதில் அடையாளப்படுத்திவிடும். வைகோ திருமுருகன் இருவரையும் பல திராவிடர் ஆட்களாகத்தான் பார்க்கின்ற வேளையில் பல தரவர்கள் அவர்கள் இருவருமே இந்திய ஒன்றியத்தின் ஆட்களாகத்தான் நமக்கு காண்பிக்கின்றனர். வைகோ அனைத்து மக்கள் போராட்டத்திற்கும் வழக்கு தொடுத்து மக்கள் போராட்டத்தை சட்ட போராட்டமாக மாற்றி தீர்ப்பு மக்களுக்கு எதிராக வர வழிவகுப்பார். ஸ்டெர்லைட் முதல் அனைத்து சட்ட தீர்ப்பும் மக்களுக்கு எதிராக வந்த வரலாறு இங்கு இருக்கிறது. இன்று நியூட்ரினோ திட்டத்திற்கு வைகோவே ஆஜராகி வழக்கு தொடுத்து இருக்கிறார். அனைத்து பிரச்சனைகளிலும் தானாக முன்வந்து செய்வதை நாம் கவனிக்க வேண்டும். அதுபோலவே திருமுருகன் அரசுக்கு எதிராக நடக்கும் அனைத்து போராட்டத்திலும் அரசுக்கு எதிராக திரும்பாமல் இருக்க கூடவே நின்று மக்களின் உணர்ச்சிகளை மழுங்கும் வரை உடன் நின்று போராட்டத்தை நீர்த்து போக செய்வதும் போராட்டத்தில் அரசாங்கம் எப்பொழுது நுழையலாம் என்று கணிக்கும் நபராகவும் இருந்து வருவது தெரிகிறது. அவரின் முக்கிய போராட்டமான KFC முதல் எந்த போராட்டமும் வெற்றி பெறவில்லை என்பது நமக்கு முன்னிருக்கும் வரலாறு. திருமுருகன் வைகோ இருவரும் இணைந்து நடைபயணம் போய்கொண்டிருக்கும் வேளையில் இவர்களின் கூட்டு சதியில் தமிழ் தேசியம் மட்டுமல்ல திராவிட அரசியல் கட்சிகளும் விலகி நிற்பது தமிழக அரசியலுக்கு நல்லது. வைகோ திராவிடத்தை உடைக்கிறார், திருமுருகன் தமிழ் தேசியத்தை உடைக்கிறார். திருமுருகன் வைகோ இருவரையும் தமிழ் தேசியம் மட்டுமல்ல திராவிடமும் விலக்கி வைப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. ஆபரேஷன் டிஎம்ஜி வெற்றி பெறுமா? ஆபரேஷன் டிஎம்ஜி என்பது வளர்ந்து வரும் தமிழ் தேசியத்தின் தலைமைகளை முடக்கி இந்தியத்தின் தலைமையை அமைத்து இனியும் தமிழ் தேசியம் வளரவிடாமல் தடுப்பதும் இந்தியத்திற்கு ஆபத்து வராமல் காப்பதும் தான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை கட்சி தனிநபர்களை தாண்டி தமிழ் தேசிய சித்தாந்தம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இதை எந்த ஆபரேஷனாலும் அளிக்க முடியாது என்பதனை இந்திய ஒன்றியம் உணருமா என்கிற கேள்வியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.